எங்க போற? ஏன் என்ன பார்த்தா டப்புன்னு எழுந்திருச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதானே பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க. பத்திக்கு மூணும் பயமா இருக்கு. பயப்படாத. உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்போ உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலாம்னா கல்யாணம்னு பொசுக்குன்னு முடிச்சுட்டு? முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா பிறந்த, அனாதையா வளர்ந்த, அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன். ஏன்னா நீ பெரிய வார்த்தைலாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுதான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன். உள்ளவா. ஆமா, நீ இதயத்தை தொட்ட உன் நெத்தியில நான் இந்த குங்குமம் தேடுறேன். இனி நீ அனாதை இல்ல. உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை நான் உனக்கு போடுறேன். நீ கைரா கேட்ட, நான் சைனா போடுறேன். பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் கைய பிடிக்கேன். இத விட வேற வேலை இல்ல இருக்கு. நின்ன ஏமி சப்பினா அம்மாயி காரந்து அட்ல பொண்டி பொண்டி இருந்து ஆ பக்கம் வெள்ளு. அவனு அப்பாயி காரந்து மன பேக்க ரண்டி மன ஏற்பாடு ஏற்றோம்மா வீட்டுல மஞ்சி பேர் தீஸ்கோவாலி கூட என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு வாழ மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய. ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாங்க முடியல. எங்க திரும்பு? இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேரியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா எந்த கையா கங்காரப்படுத்துறா? அழுகுறீங்க? கூத்தருக்கு போறா ஏட்டா? ஏய்
நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? கற்பகம், நீ கற்பகம், நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? போடி, அவங்கால ரெண்டு மூணு நாளா பார்க்க முடியல போல இருக்கு. பாக்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ. அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்டு வேண்டிதானே. நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா தியேட்டருக்கு போகிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்க இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட்டு? ஒண்ணுல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். கணபதி, விஷயம் விழுதுரம் போயிருச்சா? இந்நேரம் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அதை கனவோடு நிறுத்திக்க, நினைவுல நடத்தி கட்ட போறவங்க நான் தான். எது ஒண்ணுக்கு ஒரு தராத்தனம் வேணும். அவ பண்ணியார் விட்டு பொண்ணு, நான் தியேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் விட்டுற பசங்களா லாக்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல. அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்ட விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பார்க்கலாம். பார்க்கதான்டா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு, இன்னும் தலையை சொல்லிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க முதலாளி. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டே டே, ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலாஜா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? சொந்தக்காரங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. வர முதலாளி, கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற? சாப்பாடு போட்டா? சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு, சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாச வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே ஒரு மனுஷனாச்சு. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இத நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்கார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நல்லாரு, நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கிஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பாக்குற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி,
படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம். அதை மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும். உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேடல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு! தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்து கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுத. அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலு பாலு வரையா. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். இங்கே படம் பாக்குறதா? அப்படியா? பலே பலே. என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 எடுக்க முடியும். போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலான்னு பாக்குறியா? 10 பைசா தான் பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது. வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருக்கு. உட்காருங்க. பாபா, என்ன ஒரு மாதிரியா இருக்கற? என்னத்தை சொல்றது? இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும். எல்லாம் போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ பெருசாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. என்ன கணக்கு ஐயா? எதை ஆரம்பித்தாலும் சுட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு. அருமை.